அமெரிக்கா பெண் சொன்ன ஒற்றை வார்த்தை விஷயம் அமெரிக்கா அவரை சென்று விட்டதா? அண்ணாமலை மேற்கொண்ட எண்மண் எண் மக்கள் யாத்திரையில் அமெரிக்காவைச் சேர்ந்த பெண் ஒருவர் கலந்து கொண்டதும் அவர் ஏன் அங்கு வந்தார் என்ற தகவலும் தற்போது வெளிச்சத்திற்கு வந்து அடுத்த பரபரப்பை உண்டாக்கியிருக்கிறது. அண்ணாமலை மேற்கொண்ட முதற்கட்ட எண்மண் எண் மக்கள் யாத்திரையில் நாங்குநேரி தொகுதியில் களக்காடு எனும் இடத்தில் கடந்த 20ஆம் தேதி யாத்திரை மேற்கொண்டார். அப்போது அங்கு அமெரிக்காவைச் சேர்ந்த பெண் ஒருவர் அண்ணாமலையை காண ஆர்வமாக நின்றிருந்த வேளையில் நமது நிருபர் அவரை அழைத்து எங்கிருந்து ஏன் இங்கு காத்திருக்கிறீர்கள் என்ற கேள்வியை எழுப்பினார். அதற்கு அண்ணாமலை குறித்து தனது தமிழகத்தைச் சேர்ந்த பெண் தோழி அடிக்கடி தன்னிடம் தெரிவித்திருப்பதாகவும், எனவே அண்ணாமலை அப்படி அரசியலில் என்ன மாற்றங்கள் செய்கிறார், யாத்திரையில் என்ன மாற்றங்கள் நிகழ்வுகள் அரங்கேறுகிறது என்பதை கவனிக்க நான் இங்கு வந்திருக்கிறேன் என்றும், தனது தோழி சொல்லி அறிந்தவற்றை தற்போது நேரில் பார்ப்பதாகவும், அண்ணாமலை சிறப்பாக செயல்படுவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். எங்கள் நாட்டில் 2 கட்சிகள் தான் ஆட்சிக்கு வர முடியும். ஆனால் இந்தியாவில் அப்படியில்லை. தான் தமிழகத்தில் தங்கி படித்த காரணத்தால் தமிழ் பேச கற்றுக்கொண்டதாகவும், எனக்கு மோதியை பிடிக்கும் எனவும், தமிழகத்தில் அண்ணாமலை மாற்றத்தை உண்டாக்க வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். பாஜக மேற்கொண்டிருக்கும் யாத்திரை குறிப்பாக தென் மாவட்டத்தில் கடைக்கோடியில் இருக்கும் நாங்குநேரி தொகுதிக்கு அண்ணாமலை மேற்கொள்ளும் பாத யாத்திரையை பார்க்க அமெரிக்காவைச் சேர்ந்த பெண் நேரில் வந்ததும், அவர் அண்ணாமலை குறித்து பேசியதும் தற்போது TN News 24 குழு பதிவு செய்த பேட்டி மூலம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. எண்மண் எண் மக்கள் யாத்திரை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என மேடைக்கு மேடை திமுகவினர் பேசி வரும் நிலையில், ஒரு அமெரிக்க நாட்டு பிரஜைக்கே விஷயம் சென்றிருப்பது ஆளும் கட்சியான திமுகவிற்கு சற்று அதிர்ச்சியை தான் கொடுக்கும் என்றே சொல்லப்படுகிறது. என் பேர் விக்டோரியா. ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட தோழி ரொம்ப பெரிய ஃபேனாக இருக்காங்க, அதனால அவரை பற்றி சொல்லியிருக்காங்க கொஞ்சம். அடிக்கடி சொல்லியிருக்காங்களா? ஆமாம். நீங்கள் தேடி பார்த்தீங்களா ஊயிஸ் அண்ணாமலைன்னு? ஆ, கொஞ்சம் தேடி பார்த்துருக்கேன் சார். ஆனால் நேராக வந்து நேராக பார்க்கணும்னு இருந்தேன். அவர் என்னென்ன மாதிரி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால வந்திருக்கேன் சார். பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கீங்க? ஆமாம். அவர் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்களா, உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆ, நல்ல நேர்மையாக பேசுவார், நல்ல தெளிவாக பேசுவார் சார். அப்புறம் அவருக்கு இந்து தமிழ்நாட்டை பற்றி நிறைய தெரியும் போல இருக்க சார். அப்புறம் இந்த நாட்டை பற்றி நிறைய தெரியும் போல இருக்க சார். அது ரொம்ப தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி இருக்குது. சூப்பராக தமிழ் பேசுறீங்களா? தேங்க்ஸ் சார். அதை வந்து கல்லூரியில் படிக்கிறப்ப 1 வருஷமாக நான் மதுரையில் படித்தேன். ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமாக இருந்தேன் அப்போது. அந்த காலத்தில் கொஞ்சம் பழகியாச்சு, ஆனால் பேச ரொம்ப வாய்ப்பு இல்லை அமெரிக்காவில், அதனால கொஞ்சம் பழக்கம் போச்சு. பரவாயில்ல, அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் வாய்ப்பு இருந்தால் அது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அவரோட நேர பேசினால் அவரோட சிந்தனையை பற்றி அவரோட நோக்கங்களை பற்றி கொஞ்சம் இன்னும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த அவருக்கு நிறைய நல்ல யோசனைகள் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் புதுசு இந்த மாதிரி அரசியலுக்கு வந்திருக்காங்க. அவர் வந்து ஒரு ஃபேமிலி டைனஸ்டி கிடையாது, அதனால கொஞ்சம் ஒரு வேலை சின்சியராக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அதை பற்றி கொஞ்சம் பேசினால் வாய்ப்பு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆ, கேள்விப்பட்டு சார். அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வந்திருக்காங்க அரசியல் பண்றதுக்கு. ஆமா, பிரைம் மினிஸ்டர் மோடியா இருக்காரு. ஆமா, அவரை பத்தி உங்களுடைய ஒரு ஜெனரல் ஒபினியன் என்ன? இந்தியாவோட எக்கானமிக்கு நல்லா செய்வாரு, அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா மக்கள் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் இதை பற்றி இப்போதான் அந்த ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப தெரியாது சார். ஆனால் அவர் வந்து அமெரிக்காவுக்கு வந்தார், அது வந்து அந்த சுபந்தம் நல்லா போய்கிட்டு இருக்கு, அது எனக்கு தெரியும். அப்புறம் அவர் இக்கனாமிக்ஸுக்கு எல்லாமே அந்த முன்னேற்றத்துக்கு இந்தியா முன்னேற்றம் நல்லா போய்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு கொஞ்சம் பிடிச்சி போச்சு. ஆனால் அவர் பார்க்கலாம், எதிர்காலத்தில் என்னென்னாகவும் பார்க்கலாம். பிஜேபி இயக்கம் அதை தமிழ்நாட்டில் கொஞ்சம் பெருசு வைக்கணும்னு அப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் நோக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கூட்டம்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆ, நல்ல. உங்கள் நாட்டில் இந்த மாதிரி ஒரு கூட்டங்கள் வந்து அரசியல்வாதிகள் பார்த்தீங்களா? ஆ, அது வந்து நடக்கும், ஆனால் இங்கே இந்தியாவை மாதிரி கிடையாது. என்னென்ன எப்படி சொல்கிறது, மக்கள் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்க மாட்டாங்க.
ஏன்னா அது ரெண்டு ரெண்டு கட்சி இருக்கு இல்லையா, வேற கட்சி வாய்ப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரி மக்களே இந்த மாதிரி ரொம்ப இன்வால்வ்டா சின்சியரா இந்த மாதிரி அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் ஆள் ரொம்ப கம்மி தான். மரியாதை கொடுப்பாங்க, அது நல்லா இருக்கும், நல்லா போய்கிட்டு இருக்கு. ஆனா ஒரே ஒரு நாள் பார்த்தேன், சோ அதுக்கு முன்னாடி பார்க்கல, இன்னைக்கு மட்டும் பார்த்தேன். இப்போ இந்த அண்ணாமலை அவருடைய இந்த ஒரு டூர் முடியும் போது அண்ணாமலை எக்ஸ்பெக்ட் பண்றது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மக்கள் கொஞ்சம் அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. ஆமா, இப்போ இந்த யங்ஸ்டர்ஸுக்கும் லேடிஸுக்கும் அண்ணாமலை பிடிக்கக்கூடிய காரணம் என்னவோ நினைக்கிறீங்க? ஏதாவது யாரோ புதுசு வரணும்னு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அரசியல் கொஞ்சம் புதுசு, ஏன்னா 1967 டிஎம்கே அல்லது ஏடிஎம்கே நடந்துகிட்டு இருக்கோம், அது புது கட்சி வந்தால் எப்படி இருக்கும், அதுதான் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு கட்சியும் அந்த திராவிட கட்சிகளும் ரொம்ப மக்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து எப்படி கொஞ்சம் அதை எதிராக போக முடியும்னா அது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறேன். அந்த ஆட்சி மறக்க முடியுமா மறக்க முடியாதா, அதுதான் கொஞ்சம் எல்லாரும். ஆமாம், அவருக்கு தான் தெரியும் சார். அவருக்கு தான் தெரியும். ஆ ஆ பார்த்து வரு. ம், ஓகே.